Hi friends and families, welcome back to my Fajul Craft and Vlogs. நீங்கள் நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. ஸோ இப்போ வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதை செய்யறதுக்காக இந்த மாதிரி கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேலண்டர் அட்டையை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம வந்து கவர் பண்ணிட்ட பிறகு அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து காலண்டர் ஃபுல்லாக அந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் தேவைப்படும். இது நம்ம வந்து துணி காய பொருட்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிளிப் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் பேட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். ஸோ இதில் நான் உங்களுக்கு வச்சுட்டு எழுதி காமிக்கிறேன். நான் வந்து இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர் பெஃபி ஸ்டிக்கர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பெஃபி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒட்டலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டெக்கரேட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்து நான் ஒட்ட போகிறேன். எனக்கு இன்றைக்கி வந்து மேங்கோ பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மேங்கோ இந்த இடத்துல எடுத்து ஒட்டுறேன். அதுக்கப்புறமா அது நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் வந்து சாரி ஃப்ரூட்ஸ் வந்து எது வேணாலும் நம்ம வந்து இங்கே வந்து எடுத்து ஒட்டிக்கலாம். ஃப்ரூட்ஸ் தான் ஒட்டணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வேறு மாதிரி பட்டர்ஃப்ளை ஹாட்டின்ஸ் ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து வேறு எதுவும் ஒட்டல, ரெண்டே ரெண்டு பிக்சர்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல மட்டும் ஒரு பிக்சர்ஸ் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு ரெடி ஆகிடும். இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் செயின் எடுத்துகிட்டு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டோன் செயின் வந்து எடுத்துப்பேன். இந்த ஸ்டோன் செயின் எடுத்துகிட்டு இந்த இதோடைய இந்த இடத்துல வந்து வச்சுட்டு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனா நம்மளுடைய எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப்பை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இது வந்து அசைன்மெண்ட்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். பாருங்கள், லைக் ஷேர் கமெண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபாஜுல் கிராஃப்ட் தமிழ் சேனல். இது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேடு. ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஒன்றே ஒன்றே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஃபாஜுல் கிராஃப்ட் அண்ட் லோக்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வரையும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.